பல்லாவரம் பகுதி கழக திமுக சார்பில் மறைந்த கலைஞர் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சியில் அவரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர், துணை மேயர், மண்டல தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் பகுதி கழக திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் முத்தமிழ் கலைஞர் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ.கருணாநிதியின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ், பல்லாவரம் 2வது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, பம்மல் 1வது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி, தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட், பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் பல்லாவரம் பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் திமுக இளைஞரணி, மகளிர் அணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலைஞரின் புகழ் வள்ளுவர் கோட்டம் கண்ட கலைஞர், வள்ளுவர் கோட்டம் கண்ட கலைஞர், சமத்துவ படம் கண்ட நாயகன் சபாநாயகர் கலைஞர், கலைஞர் ஊக்கப்படுத்துவதற்காக உழைத்தவர்களை அவருக்கு நல்லது கொண்ட தமிழ் மக்களுக்கும் உயர் கவிதை படையத்த தூது விடுத்தார். புத்தாண்டு வாழ்த்துரைக்கு அவர்கள் என்று தோன்றியது விந்தை என்றோம். இங்கிருக்கும் கவிஞர்கள் வசி எடுத்தவர்களெல்லாம் புதுக்கவி நான் அறிந்து கேட்க மாட்டேன். அதனாலே சித்திரைக்குள்ள கவிய கண்ணுக்கு ஆசி கூறந்தார். பங்குனி பெற்ற சித்திரை மார்கழியா காவலிடம் ஆவணி பெண்ணால் மரபுகளை குடும்ப பங்கை எதை பார்த்து உண்மைதான் எனினும் அவர் உருகாமல் இருப்பதற்கு நான் சொன்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தகவலை பாருங்கள்.